எடப்பாடி எஸ்பி வேலுமணியின் ஊழல் ஆதாரத்தை ஸ்டாலினிடம் ஒப்படைத்த கோவை செல்வராஜால் திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது அதிமுகவில் யாருமே ஊழல் செய்யவில்லை என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது, ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஊழல் செய்திருக்கிறார்கள். இந்த தகவல் எல்லாம் அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் எடுத்த பின்னரே இதன் ஊழல் விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அதிமுகவின் ஊழல் ஆதாரத்தை திமுக ஆதாரபூர்வமாக வெளியிடுகிறதோ இல்லையோ, அதிமுகவில் உள்ள முக்கிய நபர்களே ஒவ்வொருத்தரும் அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் கொடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு உதாரணமாக அதிமுகவைச் சேர்ந்த புகழேந்தி உள்ளிட்ட நிர்வாகிகளை சொல்லலாம். அந்த வகையில் தற்போது அதிமுகவிலிருந்து அதிரடியாக விலகிய கோவை செல்வராஜ் தான் தற்போது அதிமுக செய்த ஒவ்வொரு ஊழலையும் ஆதாரபூர்வமாக வெளியிட்டு எடப்பாடி ஓபிஎஸ்ஐ மிரள வைத்து வருகிறார். அந்த வகையில் திமுகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ கோவை செல்வராஜ் கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் நேற்று நிருபர்களிடம் பேசினார். அப்போது கொள்ளையெடுத்து சேர்த்த சொத்துக்களை பாதுகாக்க அதிமுகவினரை பிச்சைக்காரர்கள் போல் பயன்படுத்தும் எஸ்பி வேலுமணியை யாரும் மன்னிக்க மாட்டார்கள். குட்கா வியாபாரிகளிடம் விஜயபாஸ்கர் 83 கோடி லஞ்சம் வாங்கியுள்ளார். இந்த பட்டியலை அடுத்த வாரம் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க உள்ளேன். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் ஊழல் விவரங்களை கடந்த 7 மாதங்களாக சேகரித்து வைத்துள்ளேன். அதனைத் தொடர்ந்து கோவை, சேலம், மதுரை, திருச்சி, சென்னை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் செய்த ஊழல் பட்டியலை விரைவில் வெளியிடுவேன். அதிமுக நிர்வாகிகள் 60 பேர் விரைவில் சென்னை சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த மாத இறுதியில் 60 பேருந்துகளில் கோவை நகர ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என 3000 பேர் அதிமுகவினர் சென்னை சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளனர் என்றும், மேலும் எடப்பாடி பழனிசாமியின் நெடுஞ்சாலைத்துறை ஊழலையும் நீண்ட வருடங்களாக கிடப்பில் போடப்பட்ட கொடநாடு வழக்கு குறித்தும் ஆதாரங்களை தற்போது திரட்டி வைத்திருக்கிறேன். இந்த நிலையில்தான் ஓபிஎஸ் அணியில் இருந்ததால் தான் கோவை செல்வராஜ் அதிமுக அமைச்சர்களின் எந்த ஒரு ஊழல் ஆதாரத்தையும் வெளியிடாமலே இருந்து வந்தார். தற்போது திமுக பக்கம் இணைந்ததில் இருந்தே இவர்கள் ஊழல் செய்த ஆதாரத்தை, அதாவது எஸ்பி வேலுமணி, எடப்பாடி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் ஊழல் செய்த ஆதாரத்தை ஸ்டாலினிடமே ஒப்படைத்திருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த ஆதாரத்தை வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எஸ்பி வேலுமணி, எடப்பாடி உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளை அதிரடியாக கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஊழல் ஆதாரத்தை வெளியிடும் கோவை செல்வராஜ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.